ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்மளால் ரெண்டு நாளாக வந்து சரி வர வீடியோ போட முடியல, கொஞ்சம் வேலையாயிடுச்சு. அதனால் வந்து நம்ம சரி வர வீடியோ போட முடியாமல் போயிடுச்சு. பட் இதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில். ஸோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற நேருஸ்ட்ரீட்டில் இருக்கோம். நேருஸ்ட்ரீட்லேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டியில் ஒரு சூப்பரான இடம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக உருவாக்கப்பட்டுள்ள மெரினா பீச். என்னடா மரினா பீச் அப்படின்னா சென்னையில் தானே இருக்கும், இங்கெங்கே பாண்டிச்சேரியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேரே மெரினா பீச் தான் வச்சுருக்காங்க. இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, வம்பாக்கீரப்பாளையம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது பாண்டிச்சேரியில். இப்போ இந்த ரோடு நான் போயிட்டுருக்க ரோடு எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மிஷன் ஸ்ட்ரீட்டு. ஸோ இந்த சைடில் நான் போயிட்டு, நான் ஆக்சுவலாக பாண்டியில் உங்களுக்கு வந்து காமிக்கணுன்றத போனேன். இது வந்து பார்த்திங்கன்னா புஷி ஸ்ட்ரீட்டு. புஷி ஸ்ட்ரீட் வழியாக நம்ம போயிட்டு ரைட்டு கட் பண்ணோம். அதாவது லா காலேஜ், ஓல்டு லா காலேஜ் ரோட்டில் ரைட் கட் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக போகணும். ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னாக்கா வம்பாக்கரப்பாளையம் ஒரு ஊர் இருக்குது. ஸோ இந்த இடம்லாம் கொஞ்சம் ரொம்ப நீட்டாக தான் இருக்கும், ஏன்னா இதெல்லாம் ஒயிட் டவுன் ஏரியானதுனால நீட்டாக இருக்கும். ஸோ இங்கெல்லாம் உங்களுக்கு வந்து பார்க்கவும் நல்லா தான் இருக்கும். பட் என்னென்னா, அந்த இடம் வம்பாக்கரப்பாளையம் போகிற இடம் கொஞ்சம் ரோடெல்லாம் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே டூரிசத்துக்கு ரெடி பண்ணனால இப்போ வந்து ரோடு எல்லாமே அங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் கோயிங் ஃபார்வர்ட் இன்னொரு ஒன்றரை மாதத்துலேயோ ரெண்டு மாதமோ கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே சூப்பராக இருக்கும். அங்கே பாருங்கள், ஜாவா ஷோரூம். அங்கே பார்த்தோன்னே நான் ஸ்லோ பண்ணிட்டேன். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒயிட் டவுன் உள்ளே வந்து நான் அப்படி போகிறேன். ஸோ இந்த சைடில் நான் போயிட்டு அதுக்கப்புறம் ரைட் கட் பண்ணுவேன். ரைட் கட் பண்ணி கொஞ்சம் தூரம் போய் லெஃப்ட் கட் பண்ணுவேன். ஸோ நான் லொக்கேஷன் உங்களுக்கு போடுறேன். நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்காது பாண்டிச்சேரியில் வரவங்களுக்கு. ஸோ புதுசாக யாராவது வரவங்க இந்த லொக்கேஷனை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு வீடியோவை ரெடி பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ இது ரொம்ப அருமையான பிளேஸாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மலாக பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் விசிட் பண்ணுற மாதிரிலாம் அது இருக்காது. நார்மலாக ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். பட் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி வந்து பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த ரோடு, வம்பாக்கரம்பாளையம் தாண்டி நம்ம உள்ளே போயிட்டுருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து, ஸோ இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது பாருங்கள். அது மேலே வந்து ரேடாரும் இருக்கும், சர்வேலன்ஸ்க்காக ரேடார் வச்சுருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஐகான் இந்த இடத்துல. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போகணும். இது இதுக்கப்புறம் எல்லாமே அந்த மெரினா பீச். இங்கே நீங்கள் முன்னாடியே பார்த்துருக்கலாம், மெரினா பீச்னு சொல்லிட்டு ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக போனோம் அப்படின்னா பாண்டிச்சேரியில் அதாவது என்ஜாய் பண்ணுற மாதிரி மணல் திட்டோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பீச் இருக்கும். ஸோ நார்மலாக பாண்டியில் மணல் இருக்காது. இப்போ தான் லைட்டாக வந்து அந்த இடத்துல மெயின் பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மணல் வர மாதிரி பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக மணல் இருக்கும். இப்போ ஒரு லாரி ஒன்று வருது பாருங்கள். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நான் இப்போ போயிட்டுருக்கலையா, இதுலேருந்து கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னாக்கா போட்டுங்க எல்லாமே வந்து அங்கே நிற்கும். ஸோ பெரிய பெரிய லான்ச்சர் போட்லாம் வந்து போகிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா, மண்ணை வந்து கடல்லேருந்து தூர்வாரி வெளியில் கொண்டு வந்து கொட்டினாங்க. அது வந்து இந்த இடத்துல மழை மாதிரி இருந்துச்சு. நான் இது இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் போவேன், நீங்கள் அதை பார்க்கலாம். ஸோ அது அந்த மண்ணெல்லாம் தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த இடம் தான் நான் சொன்னது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசாக கட்டப்பட்டுள்ள அந்த மெரினா பீச். இது நிறைய வீடியோவில் வந்திருக்கும், இருந்தாலும் நான் உங்களுக்கு இதை எடுத்து போகணுன்றக்காக போடுறேன். ஸோ இந்த பைப்பு தெரியுது பார்த்தீங்களா, இந்த பைப்பில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பீச்சிலேருந்து மண், அதாவது தண்ணியில் ஆழப்படுத்தும் போது வரக்கூடிய மண்ணை எடுத்துகிட்டு வந்து வெளியில் கொட்டுறாங்க. ஸோ இதுதான் அந்த இடம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து எல்லா விஷயங்களும் உள்ளே கிடைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பீஸாஸ் கிடைக்கும், பர்கர் கிடைக்கும், ஸ்நாக்ஸ் கிடைக்கும், சவர்மா கிடைக்கும். அந்த மாதிரி எல்லா சம்மந்தப்பட்ட வந்து ஒரு ஒரு கடைகளுமே இங்கே உள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் உள்ளே வந்துட்டு நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகிற அளவுக்கு வந்து இங்கே எல்லா விஷயங்களும் வச்சுருக்காங்க. அப்போசிட்டில் பீச்சு, பீச்சில் உட்கார்ந்த கடைகள் இருக்குது. அது இல்லாமல் இங்கே வந்து சின்னதாக பார்க் மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் சென்டரும் இருக்குது. அந்த சைடில் போயிட்டு நீங்கள் வந்து இதை பற்றி பாண்டி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அங்கே உங்ககிட்ட பேசலாம். இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஈவன் வந்து இங்கே நிறையா ஈவெண்ட்ஸ்லாம் கூட நீங்கள் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் ஏதோ சம் அமௌண்ட் பே பண்ணணும். பே பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறையா ஈவெண்ட்ஸ் நம்மளால் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்த்டே செலிப்ரேஷன் அந்த மாதிரி நிறைய ஈவெண்ட் எல்லாமே இங்கே வந்து பண்ணியிருக்காங்க. காசு ரொம்ப கம்மி தான் சொல்கிறாங்க. நான் இது வரைக்கும் செக் பண்ணலை. மேபி உங்களுக்கு எதனால் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஈவெண்ட்டும் நடத்தலாம். ஈவன் நீங்கள் வந்து சாட்டர்டே சண்டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டம் இருக்கும். இது சாட்டர்டே சண்டே இல்லைன்றதுனால வந்து இங்கே கூட்டம் கம்மியாக இருக்குது. பட் சாட்டர்டே சண்டேல செம்ம கூட்டம் இருக்கும், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து குழந்தைங்க விளையாடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல சின்ன வாட்டர் ஸ்போர்ட்ஸ் கேமு இந்த மாதிரி நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபுட்டு இங்கே அவைலபிள். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் உங்களுக்கு பீச்சு வந்து அவைலபிள். நீங்கள் வந்து ஒரு பீச்சில் போயிட்டு நம்ம வந்து கால் நினைக்கிற மாதிரி ஒரு இடம், மெரினா மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துக்கு நீங்கள் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோடு.
ஸோ இந்த மாதிரி பிளேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரெண்டு வந்து பாண்டியில் வந்து உருவாக்கியிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்திக்குப்பன் ஒரு கிட்டத்தட்ட அது இங்கே இந்த லொக்கேஷன்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு மேலே, அது இன்னும் ஃபங்க்ஷன் ஆகலை, இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பட் இந்த இடம் தான் வந்து ஃபங்க்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எல்லாமே வந்து இந்த இடத்துல அவைலபிளாக இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் நம்ம வந்து இங்கே வந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு பொசிஷனில் தான் இந்த இடம் இருக்குது. ஸோ நான் சொன்னால் பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் ஸ்போர்ட்ஸுக்கான குழந்தைங்களுக்கான வாட்டர் ஸ்போர்ட்ஸுக்கான இடம் அதுதான். ஸோ பாண்டி டவுன்லேருந்து இந்த இடம் வந்து ரொம்ப அவுட்டர்லாம் கிடையாது, கிட்டத்தட்ட 1-1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கு மேலே இந்த லொக்கேஷன் வந்து தூரம் இல்லை. ஸோ அங்கே நீங்கள் பீச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி சின்னதாக இருக்கும், மணல் திட்டு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி, அது வந்து செயற்கையாக உருவாக்குனது. ஸோ இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மணல் திட்டு அதிகமாகவே இருக்கும், அதனால தான் இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு செட்டப் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய க்ரௌட் வராங்க, நிறைய வந்து பீச்சில் வந்து குளிக்கணும் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்னா இதுதான் பெஸ்ட் பிளேஸ். அதை விட ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடு இருந்தாலும் அங்கே மணல் திட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸும் நல்லா க்ரௌடு இருக்கும், பட் மணல் திட்டு வந்து ரொம்ப அதிகம். ஸோ பீச்சில் வந்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ஜாய் பண்ணலாம். இது இல்லாமல் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி நீங்கள் போனீங்கன்னா அந்த பாருங்கள் ஹார்பர் இருக்குது. அந்த ஹார்பருக்கு உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போயிட்டு அதாவது கொஞ்சம் தூரம் கடல் உள்ளே போகிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ரெண்டு சைடும் வந்து தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சைடில் அந்த அந்த கட்டை தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக தெரிஞ்சது முன்னாடி. ஸோ அந்த இடத்துல தான் வந்து நீங்கள் இது பண்ணலாம், அங்கே போய் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இந்த பீச்சை வந்து நம்ம மெரினா பீச் கூடலாம் கம்பேர் பண்ண முடியாது, ஆனால் பட் அந்த அந்த ஸ்டைலில் அந்த செட்டப்பில் கொண்டு வர தான் ட்ரை பண்ணிருக்காங்க. இதுதான் அந்த பைப், இந்த பைப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தண்ணியோடு கலந்த கடல் மண் இருக்கும், இது அப்படியே நேராக அங்கே போகுது. இப்போ நான் எங்கே போகிறேன் அப்படின்னாக்கா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரி அந்த மலை மாதிரி மணல் வந்து கடல்லேருந்து அள்ளி கொண்டு வந்து கொட்டினாங்க, அப்படி கொட்டி வச்சுருந்தாங்கன்னு சொன்னா இல்லையா, அந்த லொக்கேஷனை காமிக்கிறதுக்காக தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ இருக்கிற இந்த 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 சமமாக இருக்கிற இடம்லாம் ஏற்கனவே வந்து சமமாக கிடையாது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மலை மாதிரி கடல்லேருந்து நோண்டி கொண்டு வந்து போட்ட மணல் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு மெயின் பீச்லேயும் கொட்டினாங்க, அதாவது பாண்டிச்சேரியில் இருக்கிற அந்த மெயின் பீச்லேயும் கொட்டினாங்க. அது இல்லாமல் இப்போ இந்த பக்கம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச் டவர் எல்லாமே இங்கே நிறுவிருக்காங்க. இப்போ லெஃப்ட்டில் பார்த்துருப்பீங்க வாட்ச் டவர் எல்லாமே கொண்டு வந்துருக்காங்க. ஏன் வாட்ச் டவர் கொண்டு வந்துருக்காங்கனா குளிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஆபத்துனா டப்புனு போயிட்டு இது பண்ணுறதுக்காக அங்கேருந்து வாட்ச் பண்ணுறதாக கொண்டு வந்துருக்காங்க. இப்போ நிற்கிது பாருங்கள் இந்த லாரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருந்த மணல் மெட்டா இருந்த மண்ணுங்களை வந்து கொண்டு போய் கொட்டினதாக இருக்குதுதான், அது எல்லாமே இங்கே தான் நிற்கிது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த வழி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக இப்போ பாருங்கள் ஃப்ளாட்டாக இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி இது ஃப்ளாட்டாகவே இருந்தது இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா செம்ம ஹைட்டு வந்து மலை அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு மண் தான் கொட்டியிருந்தாங்க. இது எல்லாமே பக்காவாக நிறவி க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் மலை இருக்கே இல்லை ரொம்ப கம்மி, இந்த அளவுக்குலாம் கிடையாது. நான் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. இதோ ரைட்டில் ஒரு சின்ன ரோடு போச்சு, அப்படி போன நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே போட் எல்லாமே நிற்கும். அதோ பாருங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல்டோசர் வச்சு அந்த மண்ணெல்லாம் இங்கே பாருங்கள், இதுதான் கரெக்டான ஹைட் நான் சொன்னது. ஸோ எவ்வளோ பெரிய மலை பாருங்கள், இந்த மலை வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸில் இருக்குது பாருங்கள். ஆக்சுவல் மலை கிடையாது, மண்ணெல்லாம் கொண்டு வந்து கொட்டினது. இது எல்லாமே இது இதோட பெரிய மோடாக வந்து மணல் வந்து இருந்துச்சு. இப்படி தான் இருக்கும் இந்த சைடில் நம்ம நுழைஞ்சாலே பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டும் ரைட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைட்லேயும் பெரிய மணல் மேடு இருக்கும், நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதுவும் நல்லா தான் இருந்துச்சு, பட் என்னென்னா பீச்சை ரெடி பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த மண்ணை எல்லாமே காலி பண்ணாங்க. இது எல்லாமே கடல்லேருந்து ஆழப்படுத்தும் போது கொண்டு வந்த மண் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பேஜில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிங்க தான் அந்த மாதிரி வீடியோஸ் நாங்கள் போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதுக்கப்புறம் கண்டிப்பாக வீடியோஸ் வரும் பாருங்கள்.